ரிஷிராசி என்பர்களே, இந்த தினத்தில் வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவா டக்குன்னு யாராவது நம்பி பணத்தை கொடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா இவாட்ட கொடுத்து பணம் வருமா வராதா அப்படிங்கிற யோசித்து யோசித்து செலவு பண்ணிக்கிறது நல்லது. ஏதோ பரவாயில்ல நமக்கு திருப்பி கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையிலேருந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருப்பினும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு கூட்டு தொழில் பண்ணும்போது அதோடைய கணக்கு வழக்குகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசும் பொழுது முன்னமே தெளிவாக பேசிக்கணும். நம்ம பேசுதாவா மற்றன்னா எடுத்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே சரி மற்றதாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோவா இதை புரிஞ்சுண்டா அவ புரிஞ்சுண்டாங்கிற குழப்பங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிந்தே இருப்பாள். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவளுக்கு நம்ம பிடிக்கலை. அப்போ அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிறது நல்லது. எந்த இடத்துல மதியாதா தலைவாசம் மிதியாதைன்னு சொல்லுவாள். அது மாதிரி எந்த இடத்துல மதிப்பு இருக்கோ அந்த இடத்துல செயல்படலாம். எந்த மதத்தில் மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வர்றது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து சிந்திச்சல்னா பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள் குழந்தைகள் முன்னாடி காமிச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு.